நேரத்தை வீணாக்கும் பொழுது கடிகாரத்தை பார் ஓடுவது முள் அல்ல உன் வாழ்க்கை டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய தினம் பத்து கேள்விகள் ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி தரத்தில் அப்படின்னு சொல்லி தினமும் பத்து கேள்விகள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டே பதினான்கிற்கு பதினா ஐந்திற்கான விடைகளும் டே பதினாறுக்கான வினாக்களும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் தரேன் இந்த டே பதினாறுடைய பத்து வினாக்கள் நான் சொல்கிறேன் அந்த பத்து வினாக்களுக்கும் உங்களுக்கு சரியான பதில் தெரிஞ்சிருந்தா நீங்கள் போகிற பாதை சரி நீங்கள் அந்த பாதையில் தொடர்ந்து பயணிங்க இல்லை அதில் உங்களுக்கு ஆன்சர் தெரியல இந்த இந்த லெவலில் நம்ம இன்னும் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு நீங்கள் சப்போ பண்ணுங்க நான் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் இது வந்து ஒரு ஓபன் சேலஞ்சு தான் உங்கள் எல்லாருக்குமே ஸோ மாணவர்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் வாங்க நம்ம டே பதினைந்திற்கான விடைகள் என்னன்னு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் வினாவிற்கான விடை என்ன அப்படின்னு சொன்னால் சேலம் ராமசாமி முதலியார் ஸோ இதற்கான வினாக்கள் எல்லாமே நீங்கள் டே ஃபிஃப்டீனில் இருக்கும் நீங்கள் போய் அதை ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கொஷின் அப்படிங்கிறது தெரியும் டே பதினைந்திற்கான விடைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் வினா சேலம் ராமசாமி முதலியார் இரண்டாவது வினாவிற்கான விடை எம்பிடி ஆச்சாரியா அதாவது இந்தியா என்ற பத்திரிகை நிறுவனவர் அவர் தான் ஓகேங்களா ஸோ எம்பிடி ஆச்சாரியா அப்படிங்கிறவர் மூன்றாவது வினாவிற்கான விடை என்னென்னா ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா நான்காவது வினாவிற்கான விடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வவுசி அவர்கள் செக்கெழுத்த செம்மல் என்று போற்றப்படக்கூடிய வவுசி அவர்கள் எந்த சிறையில் க செக்கெழுத்தார் அப்படின்னு சொன்னால் கண்ணனூர் சிறையில் செக்கெழுத்தாங்க ஓகேங்களா ரைட் ஸோ நான்காவது வினாவிற்கான விடை கண்ணனூர் சிறை ஐந்தாவது வினாவிற்கு வவுசி அவர்களுக்கு கப்பலோட்டிய தமிழன் என்று பட்டம் கொடுத்தது யார் அப்படின்னு சொன்னால் மாப்போ சிவஞானம் வவுசி அவர்களுக்கு கப்பலோட்டிய தமிழன் என்று பட்டம் கொடுத்தவர் மாப்போ சிவஞானம் ஆறாவது வினாவிற்கான விட என்ன அப்படின்னு சொன்னால் குரு அர்ஜுன் தேவ் சீக்கியர்களின் புனித நூலான ஆதி கிரகந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னு சொன்னால் குரு அர்ஜுன் தேவ் ஏழாவது வினாவிற்கான விட என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அக்பர் அதாவது அமிர்தசரஸ் பொற்கோயில் கட்ட நிலம் தானமாக கொடுத்தவர் யார் அப்படின்னு சொன்னால் அக்பர் எட்டாவது வினா ஆதர் ஃபின்ஹே ஓகேங்களா ஆதர் ஃபின்ஹே வஉசியின் பிரசங்கத்தையும் பாரதியின் பாடல்களையும் கேட்டால் செத்த பிணம் கூட உயிர் தெழும் அப்படின்னு சொன்னது ஆதர் ஃபின்ஹே ஒன்பதாவது வினா காந்தியை அரை நிறுவன பக்கிரி அப்படின்னு சொன்னது வின்ஸ்டன் சர்ச்சில் இது நம்ம எல்லாருமே தெரியும் ஆனால் அரை நிறுவன துறவி அப்படின்னு சொன்னது யாருன்னா ப்ராஸ் மூர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் ஓகேங்களா காந்தியை நிறுவன துறவி அப்படின்னு சொன்னது யார் சார்னால் ஃப்ரான்ஸ் மூர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இறுதி வினாவிற்கான விடை என்ன அப்படின்னு சொன்னால் ராஜாஜி ஓகேங்களா பத்தாவது வினாவிற்கான இதற்கான வினாக்கள் அனைத்துமே டே பதினைந்தில் இருக்கும் மறக்காமல் மாணவர்கள் போய் அந்த வினாக்களை எல்லாம் எழுதி குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தடுத்த தேர்வுகளில் நிச்சயமாக இது உங்களுக்கு பயன்படும் ஓகேங்களா ரைட் வாங்க டே பதினாறுக்கான வினாக்களுக்கு போகலாம் நான் சொன்ன மாதிரி இந்த டே பதினாறுக்கான வினாக்கள் எல்லாமே வைக்கம் சத்தியாகிரகத்தை பற்றியது ஓகேங்களா எல்லாமே வந்து வைக்கம் சத்தியாகிரகத்தை பற்றினது தான் ஸோ இந்த வைக்கம் போராட்டத்திலேருந்து இருந்து நம்ம என்னென்ன அளவுக்கு கொஸ்டின் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய இந்த பத்து வினாக்களும் எனக்கு தெரியும் நிறைய பேர் இந்த பத்து வினாக்கள் அப்படியே காப்பி அடித்து அவங்களுடைய தேர்வுகளுக்கு பயன்படுத்திக்குவாங்க ஸோ அவங்க எப்படியோ மாணவர்களுக்கு நல்லது நடந்தால் சரிதான் ஓகேங்களா சரி பார்க்கலாமா வைக்கம் போராட்டத்திற்கு விநாயகன் ஒன்று வைக்கம் போராட்டத்திற்கு வித்திட்டவர் யார் அதாவது வைக்கம் அப்படிங்கிற இடத்துல நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தை முத முத துவங்கி வச்சது முத முத ஆரம்பித்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ ஜார்ஜ் ஜோசப் ஆப்ஷன் பி பெரியார் ஆப்ஷன் சி டி கே மாதவன் ஆப்ஷன் டி கேசவ மேனன் ஓகேங்களா வைக்கம் போராட்டத்திற்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இரண்டாவது வினா வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொள்ள பெரியாருக்கு கடிதம் எழுதியவர்கள் யார் வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொள்ள பெரியாருக்கு கடிதம் எழுதியவர்கள் யார் ஸோ இது வந்து நான் முக்கியமாக சொல்கிறேன் இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு நாளை இரவு அல்லது நாளை மறுதினம் இரவு யூடியூப்பில் லைவ் வழியாக நான் உங்களுக்கு ஆன்சர் தரேன் அப்படி ஆன்சர் சொல்லும்போது நான் உங்களுக்கு ஒரு சில முக்கியமான ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தினா முக்கியமான விஷயங்களும் தரேன் நம்ம குரூப் டூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் குரூப் டூ மெயின்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட லைவ்ல ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ மாணவர்கள் அது நாளை இவா நாளை மறுதினம் இரவா அப்படிங்கிறது உங்களுக்கு நான் டெலகிராம் அந்த டெலகிராம் குரூப்பில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ரைட் ஸோ இரண்டாவது வினா வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொள்ள பெரியாருக்கு கடிதம் எழுதியவர்கள் யார் ஆப்ஷன் ஏ ஜார்ஜ் ஜோசப் மற்றும் கேசவ மேனன் ஆப்ஷன் பி ஜார்ஜ் ஜோசப் மற்றும் டிகே மாதவன் ஆப்ஷன் சி டிகே மாதவன் மற்றும் கேசவ மேனன் ஆப்ஷன் டி கேலப்பன் மற்றும் கேசவ மேனன் ஸோ பெரியாருக்கு யார் கடிதம் எழுதுறாங்க அப்படின்னா ரெண்டு பேர் எழுதுவாங்க அந்த ரெண்டு பேர் யார் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி மூன்றாவதுனா வைக்கம் பேரா போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக பெரியார் அவர்கள் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக பெரியார் அவர்கள் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் ஆப்ஷன் ஏ புலிக்குத்தி சிறை ஆப்ஷன் பி இடுக்கி சிறை ஆப்ஷன் சி அருவிக்குத்தி சிறை ஆப்ஷன் டி குருவி குத்தி சிறை அப்படிங்கிறது கேட்டு கேட்டிருக்காங்க ஸோ வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக பெரியார் அவர்கள் கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படிங்கிறது மூன்றாவது வினா நான்காவது வினா வைக்கம் போராட்ட களத்திற்கு வருமாறு காந்திக்கு அழைப்பு விடுத்தவர் யார் இந்த மாதிரி வைக்கமில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்கு இருக்கு அரசாங்கம் எல்லாரையும் வந்து அடக்கி ஒடுக்கிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி வைக்கம் போராட்ட களத்திற்கு வருமாறு காந்திக்கு அழைப்பு விடுத்தவர் யார் ஆப்ஷன் ஏ கேசவ மேனன் ஆப்ஷன் பி ஜார்ஜு ஜோசப் ஆப்ஷன் சி கேலப்பன் ஆப்ஷன் டி டி கே மாதவன் ஓகேங்களா ஐந்தாவது வினா வைக்கம் கதாநாயகன் என்று போற்றப்படுபவர் யார் ஸோ இந்த வினா நம்ம ஏற்கனவே கொடுத்துருவோம் அந்த ஒரு கிளாஸில் ஸோ நல்லா ஞாபகத்துக்குவோம் வைக்கம் கதாநாயகன் என்று போற்றப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ பெரியார் ஆப்ஷன் பி கேலப்பன் ஆப்ஷன் சி ஜார்ஜ் ஜோசப் ஆப்ஷன் டி கே மாதவன் ஓகேங்களா ஸோ வைக்கம் கதாநாயகன் என்று போற்றப்படுபவர் யார் ஆறாவது வினா ஈவேராவிற்கு வைக்கம் வீரர் என்ற பட்டம் கொடுத்தது யார் ஈவேராவிற்கு வைக்கம் வீரர் என்ற பட்டம் கொடுத்தவர் யார் ஆப்ஷன் ஏ அண்ணா ஆப்ஷன் பி திருவிக்கா ஆப்ஷன் சி கலைஞர் ஆப்ஷன் டி ராஜாஜி ஓகேங்களா ஸோ ஏழாவது வினா வைக்கம் போராட்டக்களத்திற்கு காந்தி கலந்து கொண்ட நாள் காந்தி வருகை தந்த நாள் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஏழு நெக்ஸ்ட்டா அது ஆப்ஷன் சி இருக்கு இல்லையா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி நாலு அப்படின்னு வரும் ஸோ அது மட்டும் மறக்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நான்கு தேதிகளில் வைக்கம் அப்படிங்கிற வைக்கம் அப்படிங்கிற இடத்துக்கு காந்தி எப்போ வந்தார் தான் கேள்வி எட்டாவது வினா வைக்கம் போராட்டம் எப்பொழுது முடிவுக்கு வந்தது வைக்கம் போராட்டம் எப்பொழுது முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் வைக்கம் போராட்டம் எப்பொழுது முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறத கேள்வி ஒன்பதாவதுன்னா வைக்கம் என்ற கிராமம் கேரளாவின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது வைக்கம் என்ற கிராமம் கேரளாவின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ இடுக்கி ஆப்ஷன் பி திருவனந்தபுரம் ஆப்ஷன் சி கோட்டயம் ஆப்ஷன் டி பாலக்காடு ஓகேங்களா ஆப்ஷன் டி பாலக்காடு ஸோ இதில் வந்து எங்கே இருக்குது வைக்கம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறது கேள்வி இறுதி வினா வைக்கம் போராட்டத்தின் முடிவின் போது அதாவது வை அந்த போராட்ட முடிவுக்கு வரும்போது அந்த அமைதி ஒப்பந்தத்தில் யார் யார் கையொப்பமிட்டனர் அப்படிங்கிறாங்க வைக்கம் போராட்ட முடிவின் போது அமைதி ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டது யார் காந்தி ராஜாஜி காந்தி பெரியார் கோகுல்தாஸ் காந்தி ராஜாஜி கோகுல்தாஸ் காந்தி பெரியார் அதாவது கோகுல்தாஸ் காந்திங்கிறது யார்னா காந்தியோட பையன் ஓகேங்களா கோகுல்தாஸ் காந்தி பெரியார் ஸோ இதில் நாலு பேரில் யார் ஆப்ஷன் ஏபிசிடியில் யார் வைக்கம் போராட்டத்தின் முடிவில் எந்த ரெண்டு பேர் கையெழுத்து போட்டாங்க அப்படிங்கிறது கேள்வி ஓகேங்களா ஸோ இந்த பத்து வினாக்களுமே வந்து வைக்கம் போராட்டம் தொடர்புடைய தகவல்களாக தான் இருக்கும் ஸோ அப்போ ப வைக்கம் அப்படிங்கிற சத்தியாகிரகத்தை எடுத்துகிட்டிங்கன்னா அதில் எவ்வளோ கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறத மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது உடனடியாக வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்குலையும் நம்ம செலக்ட் பண்ணி படிக்கணுமா சார் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் தேர்வு இருக்குது அடுத்த அட்டம்ல நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலேயுமே நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டீப்பாக தான் படித்தாகணும் ஏன்னா குரூப் டூ அப்படிங்கிறது பள்ளி பாட புத்தகத்தை தாண்டி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க அதனால் மாணவர்கள் கொஞ்சம் சிரத்தை எடுத்து சிரமம் பார்க்காம இந்த மாதிரி தான் படிக்கணும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் புதுசாக வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் டெஸ்ட் பேச்சும் ஆஃப்லைன் டெஸ்ட் பேச்சும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எங்களுடைய எஸ்டிஐஎஸ் அகாடமி சார்பாக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மிக குறைந்த கட்டணத்தில் மிக குறைந்த நபர்கள் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து அதிகமான நபர்கள்லாம் சேர்க்குற கிடையாது மிக குறைந்த நபர்கள் ஒரு இருபத்தி நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா போதும் ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து யாரெல்லாம் வந்து இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் ப்ராப்பராக டெஸ்ட்டு எழுதணும் ப்ராப்பராக வந்து அடுத்த அட்டத்தில் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நீங்கள் தயாராகிறீங்களோ நிச்சயமாக இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த இதில் இருக்கக்கூடிய நம்பரில் நீங்கள் வந்து உங்களோட நம் நேம் எங்கேருந்து உங்களுக்கு என்ன டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் ஆன்லைனாக ஆஃப்லைனா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா தே வில் ரெஜிஸ்டர் நம்பர் ஒன்லி ட்வெண்ட்டி ஃபைவ் சீட்ஸ் ஒன்லி அவைபிள் ஃபார் டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களோ மறக்காம மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உறுதியாக சொல்கிறேன் டெஸ்ட்டு பேச்சும் இதே மாதிரி தரமான கொஷின்ஸோடு தான் இருக்கும் உங்களுக்கு நாங்கள் முன்னாடியே சிலபஸ் எல்லாமே கொடுத்து ப்ராப்பராக வாரத்துக்கு ரெண்டு டெஸ்ட்டு வச்சு கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு வருவோம் ஸோ மாணவர்கள் வேணும் அப்படிங்கிற மாணவர்கள் நிச்சயமாக பதிவு செய்து கொள்ளுங்கள் முன்பதிவு முக்கியம் நிறைய பேர் கிடையாது ஒன்லி டுவெண்ட்டி ஃபைவ் சீட்ஸ் மட்டும்தான் மீண்டும் சொல்கிறோம் உங்கள் வெற்றி எங்கள் இலக்கு நாங்கள் உங்கள் வெற்றியின் வழிகாட்டியாக நிச்சயமாக இருப்போம் நன்றி